இந்த மரியாதை இருக்குல்ல, அது மிடில் கிளாஸ் தகுதிக்கெல்லாம் மிஞ்சினது. அதை பத்தி யோசிக்கிறதே தேசிய குற்றம். டாக்ஸை ஓடி போய் கட்டுவோம், சீட்டு கட்டி காசு ஆகுது, கிரெடிட் கார்டு தேய்ச்சி டெய்லி செலவு ஓட்டி பணத்துக்கு மறுபடியும் கடன் வாங்குது, அப்புறம் அந்த பணத்தை கட்டுறதுக்காக திரும்ப மீட்டர் வட்டி வாங்கியே சாவும். இங்க நிறைய பேருக்கு மொத்த வாழ்க்கை லோன்லேயே போயிட்டு. சமுதாயத்துல ஜாபு கிடைக்கணும்னா எஜுகேஷன் லோன், அப்புறம் ஜாபு கிடைச்சு ஜாபுக்கு போறதுக்கு மோட்டர் சைக்கிள் லோன், ஒருவேளை ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னா கார் லோன், அப்புறம் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு குனிய வச்சு குத்துறது என்ன லோன், கல்யாண லோன். வந்தவள கட்டுறியோ இல்லையா, கடனை கட்டிக்கினே இருக்கணும். அப்புறம் அந்த லோனுக்கெல்லாம் பாகுபலி, ஹோம் லோன், எல்லா கடனையும் கட்டிட்டு இந்த நாய் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். அப்புறம் குழந்தைங்க பிறந்துடும், அவங்க எஜுகேஷன் லோன், அந்த லோன், இந்த லோன், எட்டு எட்டு ஒரு நாள் நமக்கு ஹார்ட் அட்டாக், அதோட ஐஸ் முடிஞ்சது. ஏழை வீடா பார்த்து இன்சூரன்ஸ் காரன் வந்து புருஷனை இழந்த பொண்டாட்டி கிட்ட சொல்லுவான், மேடம் 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க புருஷன் டிஃபால்ட் பண்ணிட்டாரு, அதனால லோன் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதனால இன்சூரன்ஸ் நக்கின்னு போயிடுச்சு. அதான் அந்த குழந்தைங்க எல்லாம் பிறந்த உடனே அழுகுதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு எல்லாம் தெரியும் வாழ்க்கை ஃபுல்லா சாகணும். கஷ்டப்படுறவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கும். இங்க நமக்காக யோசிக்கிறதுக்கு யாரும் இல்ல, நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் இல்ல, மிடில் ஃபிங்கர் கிளாஸ். இன்னும் கொஞ்ச நாள் தான் கஷ்டம், அப்புறம் செத்துல.